விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை பனகல் மாளிகை அருகே எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது. அது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சாலை மலையர் போராட்டம் எப்போது நடைபெறுகிறது? அதில் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள்? வசந்த், தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெற்று வரக்கூடிய முழுஅடைப்பு போராட்டத்தில் தற்போது சைதாப்பேட்டையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தற்போது பேரணியை புறப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சைதாப்பேட்டை பஜார் ரோட்டிலிருந்து சைதாப்பேட்டை பனகல் மாளிகை நோக்கி பேரணி தற்போது தொடங்கியிருக்கிறது. இவர்கள் 1.5 கிலோமீட்டர் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். பேரணியாக சென்று பேரணிக்கு முடிவில் பனகல் மாளிகை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த காட்சியில் திமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கிய தலைவர்களாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு மற்றும் திமுக சார்பிலிருந்து மாவட்ட செயலாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட அவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பேரணி தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகள், கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. முழுஅடைப்பு போராட்டத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேரணியானது இன்னும் 15 நிமிடத்திற்கு மேலாக செல்ல இருக்கிறது. அதற்கு பின்னால் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட இருக்கிறாங்க. வசந்த், ராஜ்குமார், தற்போது நடந்து கொண்டிருக்கும் பேரணியால போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? இந்த பேரணி தொடங்கியிருப்பது முக்கிய சாலை இல்லை, அதாவது சைதாப்பேட்டை மார்க்கெட் ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பஜார் ரோடு இந்த பகுதி. இந்த இடத்தில் தற்போது பேரணி நடைபெற்று வரக்கூடிய இடத்தில் போக்குவரத்து மாற்றம்தான் செய்யப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே போக்குவரத்து பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. அதாவது இன்னும் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகையை இவர்கள் சென்றடைய இருக்கிறார்கள். திட்டமிட்டிருக்க அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். முன்கூட்டியே காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். 300 காவல்துறையினரும் அதே போன்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்கூட்டியே காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு அதிக அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இவர்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் மறியல் போராட்டம் ஈடுபடும் பொழுது மட்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராஜ்குமார், கட்சியின் தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக சுமார் எத்தனை தொண்டர்கள் பங்கேற்று இருப்பார்கள்? வசந்த், கேள்வி இன்னொரு முறை கேட்கலாம். ராஜ்குமார், பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக எத்தனை தொண்டர்கள் இதில் பங்கேற்று இருப்பார்கள்? இந்த போராட்டத்தை பொறுத்தவரை திமுக அழைப்பு விடுத்து அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முஸ்லீம் அமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சைதாப்பேட்டை மையத்தை பொறுத்தவரை 2500 மேற்பட்ட கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று இன்னமும் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த போராட்டத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டமிட்ட அடிப்படையில் சைதாப்பேட்டையில் மறியல் போராட்டத்திற்கு தான் இந்த கட்சிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மறியல் போராட்டம் நடக்க இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி தற்போது பேரணியாக அவர்கள் சென்று கொண்டிருக்காங்க. ராஜ்குமார், இந்த பேரணியானது எங்க தொடங்கி எங்கு நிறைவடைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? இந்த போராட்டம் பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இந்த இடத்தில் சைதாப்பேட்டையில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்றக்கூடிய கட்சிகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பேரணி தொடங்கியிருக்கிறது.
சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடம்தான் பஜார் ரோடு. அந்த இடத்திலிருந்து அதாவது மார்க்கெட் ஒட்டி வரக்கூடிய சைதாப்பேட்டை மார்க்கெட் ஒட்டி வரக்கூடிய இடம், அந்த இடத்திலிருந்து பேரணியாக துவக்கியிருக்கிறார்கள். பேரணியாக சென்று சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே முக்கியமான இடம் அண்ணா சாலை, அந்த இடத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது. இன்னும் 15 நிமிடத்திற்குள்ளாக மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தின் போதுதான் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளை சந்தித்தும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தலைவர்களும் பேரணியில் பங்கேற்றக்கூடிய தொண்டர்களும் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்.